ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சாட்டர்டே அதுவுமா நாங்கள் 6 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டோங்க. ஏன்னா இன்னைக்கு விரால் மீன் வாங்கிறதுக்காக லிட்டில் இண்டியா போகிறோம். விரால் மீன் வந்து லிட்டில் இண்டியாவில் தேக்கா மார்க்கெட் இங்கே மட்டும்தான் கிடைக்கும், வேறு எங்கேயுமே கிடைக்காது. இது வாங்கணுன்னா, விரால் மீன் வாங்கணுன்னா இங்கே தான் வரணும். விரால் மீன் மட்டும் இல்லை, வஞ்சிரம் மீன், நெத்திலி மீன், நம்ம ஊரில் யூஸ் பண்ணுற நிறைய மீன் வந்து இங்கே கிடைக்கும். விரால் மீன் வந்து இவங்க வந்து உயிரோடு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி டப்பில் தண்ணி ஊற்றி அதில் வந்து வச்சுருப்பாங்க. நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரியே தான். நம்ம எந்த மீன் வேணும்னு சொல்கிறோமோ அதை வந்து அவங்க எடுத்து போடுவாங்க. அதை வந்து வெயிட் வந்து பார்க்க சொல்லுவாங்க. 1.5 கிலோ, 2 கிலோ, 2.5 கிலோ எவ்வளோ வெயிட் வேணுமோ அதை வந்து வெயிட் பார்த்துட்டு, நம்ம அந்த வெயிட் ஓகே சொன்னதுக்கப்புறமா அதை வந்து நமக்கு கிளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த தேக்கா மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டில் எதிர்க்கே வந்து காய்கறி கடையெல்லாம் இருக்கும். இந்த ரோடு நான் ஆல்ரெடி வந்து என்னோடய வீடியோவில் ஒன்றில் காட்டியிருப்பேன். இது பஃபலோ ரோட் சொல்லுவாங்க. அது ஃபுல்லாகவே அந்த வரிசை ஃபுல்லாகவே வந்து காய்கறி கடை தான் இருக்கும். நான் மீன் வாங்கிட்டு எனக்கு அந்த வாரத்துக்கு தேவையான காய்கறியும் கொஞ்சம் நான் வாங்கிக்கிட்டேன். காலையில் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காது காய்கறியெல்லாம். சாயந்தரம்தான் வந்து லோட் வந்து இறங்கும். ஸோ இப்போ என்ன கிடச்சதோ அதை நான் வாங்கிக்கிட்டேன். இந்த விரால் மீன் வந்து நான் இங்கே வந்ததுலேருந்து இதோட 2-3 தடவை தான் வாங்கியிருக்கேன். 2 தடவை வந்த போதும் எங்கள் அம்மா இருந்தாங்க, க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. அப்போதைக்கு இந்த மாதிரி செங்கல் வேணும் அப்படின்னு செங்கல் வந்து வச்சுக்க சொன்னாங்க. ஏன்னா இந்த மீனில் வந்து ரொம்ப வளவளன்னு இருக்கும் அதோட தோல். அதை வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து நீங்கள் அதை தேய்ச்சி எடுக்கணும். தேய்க்க தேய்க்க அந்த வலுவலப்பு வந்து போயிடும். நம்ம வந்து கழுவி பார்த்து நல்ல வலுவலப்பு போனதுக்கப்புறமா நம்ம வந்து அதை யூஸ் பண்ணலாம். எவ்வளோக்கு எவ்வளோ கழுவுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த வலுவலப்பு வந்து போயிடும். சுத்தமாக அந்த வலுவலப்பே இல்லாத அளவுக்கு நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த கட்ஸ் பகுதியெல்லாம் வந்து நான் இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு தான் க்ளீன் பண்ணுவேன். ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிடலாம். இப்போ ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து நான் வந்து மசாலா ரெடி பண்ணிக்கிறேன். 2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன், தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் சின்ன வெங்காயம், எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம் நம்ம மசாலாவுக்கு தகுந்த மாதிரி. வாசனைக்கு வந்து 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். இந்த சின்ன வெங்காயம் போடுறோன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். அந்த அரைச்ச பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து மசாலா வந்து நம்ம கலக்கிக்கலாம். ஏன்னா அதிகமாக தண்ணி ஊற்றுனா அந்த மசாலா வந்து அவ்வளோவா மீனில் வந்து பிடிக்காது. அப்புறம் மீனோட டேஸ்ட்டும் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. திக்காக மசாலா இருந்தால் தான் மீன் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் எப்போவுமே வந்து மீன் வாங்கிட்டு வந்தோன்னே கழுவிட்டு உடனே வந்து மசாலா போட்டு வச்சுருவேன். ஏன்னா மீன் எந்தளவுக்கு நமக்கு வந்து ஊறுதோ அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மசாலாலாம் உள்ளே இழுத்து இது வந்து 1/2 மணி நேரம் to 1 மணி நேரம் நம்ம வந்து ஊற வைக்கலாம். நான் வந்து இதை வந்து 1 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். 1/2 மணி நேரம் ஊற வச்சாலும் போதும். மசாலா போட்டு மீன் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ வந்து இதை நான் வந்து ஊற வைக்க போகிறேன். கொஞ்சம் மீன் வந்து பீசஸ் வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் குழம்புக்கு. அதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துக்கிட்டேன். மண்டை வந்து நாங்கள் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோங்க. என் ஹஸ்பண்ட் வந்து மண்டெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, அதனால நான் அது எடுத்துக்க மாட்டேன். குழம்புக்கு வந்து 1 எலுமிச்சைப்பழம் சைஸுக்கு புளி வந்து ஊற வச்சுருக்கேன். இந்த பாண்டன் லீஃப் பற்றி நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. இதை வந்து ரம்ப இலை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். இது வந்து இங்கே பாருங்கள், கொத்தமல்லி, கருவேப்பிலை மாதிரி இங்கே வந்து நிறைய கட்டுக்கட்டாக விற்கும். இதை எடுத்து அப்படியே நம்ம மண்ணில் பதிச்சு வச்சோம்னா வேர் விட்டு இது செடியாக வரும். இந்த இலை பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். இது வந்து இங்கே இந்த மாதிரி நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலெலாம் கட்டு வாங்குகிறோம் இல்லையா, அந்த மாதிரி இங்கே கட்டாக கிடைக்கும். வேணுன்றது நான் வந்து 2 எடுத்து அந்த மாதிரி கிள்ளி யூஸ் பண்ணிவிட்டு மீதியை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன். நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி வைக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது வந்து இப்போ கூட வந்து நான் தேங்காய் பால் சோறு செய்ய போகிறேன். அதுக்கு தான் வந்து இந்த இலையை எடுத்து வெட்டிகிட்ருக்கேன்.
யார் வீட்லயாவது மலேசியா, சிங்கப்பூர் அந்த மாதிரி அவங்க வீட்டுல இருந்து வந்து வச்சு இருந்ததுன்னா உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி வீடு ஏதாவது இருந்ததுன்னா நீங்க வந்து கேட்டு பாருங்க. இப்போ வந்து நான் அந்த தேங்காய் பால் சோறு செய்யறதுக்காக நான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இதுவுமே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க, நான் வந்து இன்னொன்று ஒரு நாள் டீட்டெயில்டாக இந்த ரெசிபி வந்து நான் போடுறேன். நாங்கள் வந்து மீன் குழம்பெல்லாம் வச்சா இந்த தேங்காய் பால் சோறு தான் வந்து செய்வோம். தேங்காய் பால் ஊற்றி நல்லா ரிச்சாக இருக்கும். இது ரைஸ் குக்கரில் குக் ஆகிற நேரத்தில் நான் வந்து குழம்புக்கு வந்து மசாலா கூட்டிக்க போகிறேன். அந்த கரைச்சி வச்ச புளி தண்ணியில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 3 ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் வந்து சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் அது கூட ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கரைச்சி விட்டுக்கணும். மசாலாலாம் அந்த கட்டி இல்லாமல் கொஞ்சம் நல்லா கரைச்சி விட்டுட்டு அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். முதலே ஆட் பண்ண மறந்துட்டேன், அதனால் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ குழம்புக்கு வந்து கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டுக்கிறேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கிறேன். ஒரு முழு பூண்டை வந்து இடித்து வச்சுருக்கேன். தோலெல்லாம் எடுத்துட்டு நார்மலாக பூண்டு உரித்து போடுறதுக்கு பதில் இப்படி இடித்து போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கிறேன். ரெண்டு பச்சை மிளகாய் போடுறேன். 1/4 கிலோ அளவுக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து உரிச்சு வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் எவ்வளோ அதிகமாக போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா டேஸ்டாக இருக்கும். நான் சின்ன சின்னதாக வெட்டாமல் முழுசு முழுசாகவே போடுறேன். இப்படி போட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கலைன்னா அப்புறம் குழம்புல வந்து டேஸ்ட் இருக்காது. பாருங்கள், வெங்காயம் வந்து நல்ல பாதியாக குறைஞ்சிருச்சு. பூண்டெல்லாம் நல்லா ப்ரௌனாக வெந்திருக்கு, வதங்கியிருக்கு. வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌன் ஆகாது, அப்புறம் தீஞ்சிரும். ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. எனக்கு இதுவே வந்து 10 நிமிஷம் ஆச்சு. இந்த நேரத்தில் நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன் இப்போ ஆட் பண்ணுறோன்னா கடைசியாக குழம்பு வந்து நல்ல ஒரு ரெட் கலரில் அப்படியே எண்ணெய் வந்து மிதந்து நிற்கும். அதுக்கு வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிங்கன்னா தான் அப்போ அந்த மாதிரி கிடைக்கும். இப்போ வந்து 3 நல்ல பழுத்த தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் வந்து சேர்த்துக்கிறேன். நான் எப்போவுமே தக்காளி ஆட் பண்ணும்போது தான் உப்பு ஆட் பண்ணுவேன், அப்போ தான் வந்து தக்காளி வந்து நல்லா மசியும். இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகணும். அது வரைக்கும் இதை வந்து சிம்மிலேயே கொஞ்சம் மூடி போட்டு நான் வேக வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், 5-10 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அந்த புளி கரைசல ஆட் பண்ணிடலாம். இந்த கரைச்சி வச்ச புளி தண்ணியை இதில் நான் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்லா கொதி வரணும், அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதி வரணும். ஸோ அது வரைக்கும் நான் இதை மூடி வைக்கிறேன். ரைஸ் வந்து ரைஸ் குக்கரில் சூப்பராக வந்துருச்சு. ரைஸ் குக்கர் வந்து இந்த மாதிரி நெய் சோறு, தேங்காய் பால் சோறு, பிரியாணிக்கெல்லாம் கூட ரைஸ் குக்கரில் வச்சா சூப்பராக ரைஸ் வந்து புழுங்கி வருங்க. நம்ம நார்மல் கேஸ் அடுப்பில் வைக்கிறத விட ரைஸ் குக்கர் வந்து சூப்பராக வரும். இப்போ இந்த ரைஸை வந்து நான் வார்ம்லேயே வந்து 5-10 நிமிஷம் வைக்க போகிறேன். இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் மாங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியாக தான் மாங்காய் ஆட் பண்ணும், அதனால் மாங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நல்ல ஒரு திக்கான தேங்காய் பால் வந்து 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் பால் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். 1 கப் அளவுக்கு தேங்காய் பால்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் அந்த தேங்காய் பால் சோறுக்கு வந்து இந்த மாதிரி தேங்காயெல்லாம் ஊற்றி ரிச்சாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் மீன் குழம்பு. இப்போ இந்த தேங்காய் போட்டு அதுவும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து மீனை வந்து போட்டுடுறேன். மீனை போட்டுட்டு இதை வந்து சிம்மில் வச்சிடணும். வேகமாக வச்சா மீன் வந்து கலண்டுரும்.
அதனால சிம்ல வச்சு மீன் வேகிற அளவுக்கு இதை குக் பண்ணா போதும். ஒரு 5 நிமிஷம் இருந்தா போதும், அது மீன் வந்து வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க, சூப்பரா எண்ணெய் வந்து அந்த மிதந்து வந்திருக்கு பாருங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமா விட்டு அந்த ஃபர்ஸ்ட் வந்து அந்த மிளகாய் தூள் போட்டதுனால இந்த மாதிரி எண்ணெய் வந்து நல்ல சிம்லயே 10 நிமிஷம் இருந்ததுனால மிதந்து வந்திருக்கு. பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கு பாருங்க. அந்த தேங்காய் பால் சோறோட நாங்கள் வந்து இப்படி தேங்காய் பால் ஊற்றி தான் வந்து இந்த குழம்பு வந்து செய்வோம். இதை வந்து மீன் ஆணும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரைஸுக்கு இப்படி ரிச்சாக தேங்காய் பால் ஊற்றி குழம்பு வச்சாதான் நல்லாயிருக்கும். தேங்காய் பால் சோறு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ரைஸ் குக்கரில் வச்சா வந்து சூப்பராக இருக்கும். நான் சாதாரண பொன்னி அரிசி தான் போட்டேன், எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. தேங்காய் பால்லாம் ஊட்டினதுனால அதுவே நல்ல வாசனையா இருக்கும். இது கூட இந்த மீனானை வச்சு சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். அண்ட் நம்ம ஃப்ரெஷ்ஷான விரால் மீன் ஃப்ரையும் ரெடி. ஸோ இந்த ரைஸ் கூட இந்த குழம்பை வச்சு இந்த விரால் மீனோட சாப்பிடும்போது செம்மையா இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. பாய்.